அருள்மிகு கோணி ஊசி சித்தராகி கோக்குமாக்கு பாடல்களை பாடிட்டு இருக்கவர் தான் நம்ம சிம்பு. அவரு எப்போதெல்லாம் பாடலாம் வெளியிடுறாரோ அப்போலாம் நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு சளி பிடிக்கும், பலமா இருமல் கூட வரும். தாய்க்குளங்கள்லாம் பொங்கி எழுந்து சிம்புவுக்கு பொங்கல் வைக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்காக சிம்பு தன்னுடைய சீரிய பாட்டு பணியை விட்டு ஒழிக்கிறாரு அப்படின்னா அதுவும் இல்லை. அவரு பி பாடல் ஒன்ன பாடி அது வெளிவந்து ஒரு வாரம் வரைக்கும் டிவி, ரேடியோ, வெப்சைட்னு எல்லாத்துலேயும் அலசு அலசுன்னு அலசி இப்போதான் அந்த நெடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இந்த பாடல் தொடர்பாக அவர் மேலே வழக்கு போட்டவங்கலாம் கூட இன்னும் கூட பிடிய விடாமல் கோர்ட் வாசலில் கொக்கியோட காத்துட்ருக்காங்க. இருந்தாலும் சிம்புவோட சேவையில் எல்லளவு கூட இடையூறு வந்ததா தெரியல. அவர் புதுசாக நடிச்சிட்ருக்க ட்ரிபிள்ஏ படத்துக்காக ஒரு பாடலை இன்னைக்கு பாடியிருக்காரு. அதில் வர ஒரு சரணம் தான் இது: என்னை விட்டு யாரையாச்சும் நீ கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டா கொன்று போடுவேன், உன்னை கொன்று போடுவேன். என்னை விட்டுட்டு இன்னொருவனை நீ நேசிச்சா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்றது தான் அந்த பாடல். சுவாதி கொலை வழக்கே இன்னும் முடிவுக்கு வராத நிலையில பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீதிமன்றம் கூட கவலைப்பட்டுட்டு வர இந்த நேரத்துல சிம்புவோட பாட்டு எப்படி இருக்குது பாருங்க. இந்த கருத்தாழமிக்க பாடலை எழுதியவர் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக், பாடியவர் தான் சிம்பு. ஏற்கனவே அட்ராவல வெற்றாவலன்னு பாடல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. அதை இப்போ குறிப்பிட்டிருக்காரு நீதியரசர் ஒருத்தர். இப்படிலாம் பாடல் வந்துச்சுன்னா எப்படி சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னு கேள்வி எழுப்பி முழுசா ரெண்டு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு பாட்டு. எல்லாம் சிம்புவோட டிசைன் அப்படி.